இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிட்டால் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த போலீஸ் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு 50 மாடல் டெஸ்ட் கொண்ட ஒரு அருமையான புக் எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும். 50 மாடல் டெஸ்ட் புக் பொது அறிவு மற்றும் உளவியல், 6th to 10th வரை புதிய சமச்சீர் புக் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த புக்கை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் ஆகலாம். இந்த புக்கு வாங்குவதற்கு நீங்கள் 8667528524 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விலை வந்து ஜஸ்ட் 400 rupees. இதோட கம்ப்ளீட் டீல்ஸ் வந்து வாட்ஸ்அப்க்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிஹெச்இஎல் பாய்லர் அக்சசரி பிளான்ட் ராணிப்பேட்டிலிருந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. B.Tech ITI முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். B.Tech மெக், ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில், சிஎஸ்சி, ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலாக ஒரு 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குட் கோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பரான கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 2018, 2019, 2020 முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரி இன் B.Tech, அதெல்லாமல் ஐடிஐ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதற்கான வேகன்சி டீட்டெயில்ஸை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் பீரியட் வந்து 1 year, ஓகேங்களா? ஸோ ஸ்டைபண்ட் வந்து 9000 per month அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் NITS போர்ட்டல் MHRDNATS.gov.in அப்படின்னு வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ப்ரிண்ட் அவுட் ப்ளஸ் அப்ளிகேஷன் அண்ட் ரெசியூம், 10th மார்க் ஷீட், டிகிரி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஃபுல் செமஸ்டர் மார்க் ஷீட், ஆதார் காப்பி, இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் SBI அக்கௌண்ட் நம்பர், பாஸ்புக் எடுத்துகிட்டு, டெப்டி மேனேஜர் HRDC BHEL ரானிபேட் போஸ்ட் பின் 632406 அப்படிங்கிற அட்ரஸுக்கு 16/11/2020 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமுக்கு கிடையாது, ஸோ ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் பற்றி வந்து ஸோ அவங்க வந்து ஃபர்தராக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சேம் அஸ் ஐடிஐக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஐடிஐ முடிச்சவங்க வந்து ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல், R&DC, கார்பெண்டர் இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலாக ஒரு 182 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிட்டர், வெல்டர், டர்னர், எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அதிகபட்ச வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து apprenticeship.india.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து எடுத்துக்கங்க, ஓகேங்களா? அதாவது நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு SBI அக்கௌண்ட்டு, அதே மாதிரி வந்து உங்களுடைய 10th, 12th இருந்துச்சுன்னா 12th மார்க் ஷீட், ஸோ அப்ரண்டிஷிப்போட செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட், TC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், அதாவது பாஸ்புக், SBI அக்கௌண்ட் நம்பர், பாஸ்புக், இதெல்லாம் வந்து ஸோ முன்னாடி சொன்ன அட்ரஸ் தான், டைங் மேனேஜர் HRDC இந்த அட்ரஸுக்கு வந்து 7/11/2020 வந்து அங்கே போய் அனுப்புகிற மாதிரி அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து 7/11/2020 நீங்கள் அனுப்பிடுங்க. அதான் வந்து ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னால் கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. ஸோ செலெக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் மார்க் வச்சிருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது, ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி ஃப்ரம் டு போட்டு நீங்கள் யார் அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.